இந்த ஆண்டின் இறுதியில் வரும் சூரிய கிரகணம். கதிரவ மறைப்பு அல்லது சூரிய கிரகணம் என்பது நிலவின் நிழல் புவியின் மீது விழும்பொழுது ஏற்படும் வானியல் நிகழ்வாகும். இது கதிரவன் மற்றும் புவிக்கு இடையே நிலவு சரியாக ஒரே நேர்கோட்டில் வரும்போது மட்டுமே ஏற்படும். எனவே புது நிலவு நாளில் மட்டுமே கதிரவ மறைப்பு நிகழ்கிறது. கதிரவ வெளிச்சத்தை நிலவு முழுமையாக மறைக்கும் பொழுது முழுமையான கதிரவ மறைப்பும், பகுதியளவாக மறைக்கும் பொழுது பகுதி மற்றும் வளைய மறைப்புகளும் ஏற்படுகின்றன. ஒரு ஆண்டில் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் ஆகிய இரு கிரகணங்கள் ஆண்டின் இருமுறை அல்லது சில நேரங்களில் மூன்று முறை ஏற்படுவதுண்டு. பௌர்ணமி அன்று சந்திர கிரகணமும் அமாவாசை அன்று சூரிய கிரகணமும் ஏற்படுவது வழக்கம். இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் விகாரி வருடம் மார்கழி மாதம் 10ஆம் தேதி 26/12/2019 வியாழக்கிழமை உலக அளவில் அதிகாலை 2:29 முதல் காலை 8:05 வரை நீடிக்கின்றது. இந்திய நேரப்படி காலை 7:59 முதல் மதியம் 1:35 வரை நீடிக்கின்றது. உலகின் பல்வேறு பகுதிகளில் தெரியும் இந்த சூரிய கிரகணம் இந்தியாவிலும் பார்க்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் சபரிமலை மற்றும் திருப்பதி கோவில்கள் நடை மூடப்பட்டிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.